मनपूर्व नंकें तमिल देस्य कूटल तमिल मकूं तमिल मकूर सवाल मिकलद मिले और अमदान मन पोराटम मुड़कूरमेंद विधायक तमिल देस्य कूटर मिपे वाक सरी मटकलप मावट पर मटी रेडी पदपोद कट तमस्य कूट कमस्य कूटे इंडन मटकलप मावटी एलपत्ती तमिल मकट वोषपे नील तमिल पारा मन उपट कल अभिवृद्धि संबंध कल नीक और मूत पारा मन उप्रेष्ट नीलको नानिपान मुयचे तमिल मकल्कि तमिल मकल मन पोराटम और अमदान पोराटम मूल वेपालों सदमें और सब नाटन तमिल मकल न्याय सलुगे वे वांगकूड़ अमचुकाली ना अमचर दिनेश गुणवर्धन तमिल देस्य कूटी तमिल मकप्रचने संबंध इनमें नागरिया तेव इे कूरार उमे तमिल मकप्रचने संबंध तमिल देस्य कूटन पेसमल वे यावर तंगु सार्वानवल मतलबपूर इवर तुम्हें सार्वानवल तमिल मकप्रचन अकोपा चिंतीपेल इं पत्रिके मणव अधिकार शरद वीरशेखर पदमूव सटते नीक पत्त सटते नीक काणी पोलिस् अधिकार इटमे नूरार मड़न कूरार पदमूव सटमु इंडम अधिकार परवलो माण सभा मुझे प्रदेश सभा अधिकार इवर सल इलपंदो अदमर राजीव गांधी नेर मुन्ना जनाधिपति जे आर जयवर्धन अंदम राजीव गांधी और कड़पड़कू ताक अंदते कचाटार अंत पदमूव सट नीकर इंदिया पातको एद्रेय इंदमूव सटमु இருக்கும் 13வது திருத்த சட்டத்தின் ஊடாகத்தான் அதிகாரங்களை பரவலாக்கி புரையோடி போயுள்ள இந்த இனப்பிரச்சனைக்கான ஒரு நிரந்தரமான நியாயமான தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும். தமிழ் மக்களும் இந்த ராஜபக்ச அரசாங்கத்திற்கு சார்பாக போட்டியிட்ட அரசியல்வாதிகளும் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றது. பெற்றவுடன் இந்த மூண்டில் ரெண்டு பெரும்பான்மையை பெற்றவுடன் அவர்களது கோர முகத்தை காட்டி இருக்கின்றார்கள். அமைச்சரவை பதவியேற்பின் போது இலங்கைக்கான தேசிய கொடியை பறக்க விடாமல் கண்டி ராஜதானிய
கொடியன்ற ரீதியிலே சிறுபான்மையின மக்களின் அடையாளங்களை அழித்திருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே இப்படி செய்பவர்கள் போக போக இந்த நாட்டை ஒரு அகால பாதாளத்திற்குள் தள்ளிவிடும் நிலைமைக்கு கொண்டு செல்வார்கள் என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் தமிழ் தேசியத்துக்கும் எதிராக வாக்களித்த மக்களும் அதற்கு எதிராக குரல் கொடுத்து போட்டி போட்ட இந்த அரசியல் கட்சிகளும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களிலே எமது மக்கள் அடக்கி ஒடுக்கப்பட்ட போது அகிம்சை போராட்டம் ஆயுத போராட்டம் என்று தமிழ் மக்கள் போராடி பெரிய அழிவுகளை சந்தித்திருக்கின்றார்கள். உயிரிழப்பு, பொருளாதார இழப்பு, கல்வி கலாச்சாரம் போன்ற பல இழப்புக்களை சந்தித்து இன்று நிற்கதியான நிலையில் நிற்பவர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த யுத்தம் ஏற்படாதவாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை வேண்டி நிற்கின்றது. ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு கிடைக்காத பட்சத்தில் எதிர்காலத்திலே ஒரு போராட்டம் ஒன்று வெடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கூட இருக்கின்றது. 1956 SWRD பண்டார் நாயக்கா அவர்களது ஆட்சியிலே சிங்களம் மட்டும் என்ற சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்த நாட்டிலே இனப்பிரச்சினை துளிர்விட்டது. 1957 SWRD பண்டார் நாயக்காவுக்கும் தந்தை செல்வாவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட போது ஜேஆர் ஜெயவர்த்தனாவின் தலைமையிலே புத்த பிக்குகள் கண்டி யாத்திரை செய்தார்கள். அடுத்த தேர்தலிலே தான் தோற்று விடுவேன் என்பதற்காக கைச்சாத்திடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை கூட கிழித்தறிந்த வரலாறுகள் உண்டு. ஆனாலும் அடுத்த தேர்தல் வரை அவர் உயிருடன் இருக்கவில்லை. அந்த நிலைமையில் ராஜபக்ச அரசாங்கம் 3-2 பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றார்கள். இந்த 3-2 பெரும்பான்மையை பெற்றிருப்பதுடன் இந்த இனப்பிரச்சினைக்கான ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை இவர்கள் காணாவிட்டால் எதிர்காலத்திலே அவர்களது பேரப்பிள்ளைகளும் நமது பேரப்பிள்ளைகளும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த நாட்டின் மூவின மக்களும் அழியும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அவை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு 3-2 பெரும்பான்மையை கொண்ட இந்த அரசு தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசி தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சினைக்கான ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்பதுதான் எங்களது அவா. இந்த நிலையிலே தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை தவிர தெரிவு செய்யப்பட்டுள்ள ஏனைய கட்சிகளும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் ஒத்துழைக்க வேண்டும். அனைவருமாக சேர்ந்து இந்த அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து புரையோடி போயுள்ள எமது இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவரதும் அவாவாக இருக்க வேண்டும் என்று அனைவரையும் வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி.